வெல்கம் டு வைஷு சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேபேஜ் பால் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருள் கேபேஜ் ஒரு கப், ஆனியன் ஒன்று சின்ன பொடியாக நறுக்கணுந்த, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு பிளாக் சால்ட்டு அரை ஸ்பூன். நம்ம மிஸ்ஸிங் கடலை மாவு பஜ்ஜி மாவு விற்கிறதுல அதை ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதில் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக, தண்ணி விட்டுட்டு நம்ம பால் பிடிக்கிற மாதிரி நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கிற மாதிரி நல்லா இதாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு காஞ்சனோட இந்த மாவு ரெடி பண்ணி வச்ச மாவை பால் மாதிரி ரெடி பண்ணி இன்னொன்று எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா பொறிச்சாச்சு, நல்லா ப்ரௌன் கலராக வந்தோடனே பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பொரிச்ச எண்ணெயை இந்த குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு 1/2 ஸ்பூன், அப்புறம் கிராம்பு 3, அன்னாச்சி பூ 1, ஏலக்காய் 2, ஜாதிபத்திரி 1, எல்லாம் போட்டுட்டு நல்லா பட்டை எல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலாவை வதக்கிக்கோங்க. அதில் நம்ம நீட்டு வாக்கில் அரைஞ்ச ஆனியனை போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகணோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய் திரிஞ்சு வந்தனால நம்ம ஏற்கனவே பால்லையும் உப்பு போட்டிருக்கோம், கேபேஜ் பால்லையும் இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் பார்த்து போடுங்க. இதில் இப்போ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நான் அந்த 1 கப் இதுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச ரைஸ் பாஸ்மதி ரைஸு 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கோம், அதை போட்டுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சோட அந்த அரிசியை போட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பூ போட்டுட்டு கொத்தமல்லாம் போட்டு நல்லா ஒரு கலர் விட்டு இப்போ இந்த பாலை வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இந்த பால் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு விட்டு குக்கரில் விசில் வச்சுட்டு 2 விசிலுக்கு வச்சுருங்க. ரெண்டு விசில் வச்சு சுவையான கேபேஜ் பால் பிரியாணி ரெடி. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காய் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க இப்படி ஈஸியாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.